பில்கேட்ஸ் ஏ டூ வடாஸ் அப்படின்னு வந்து எங்கிட்ட சொல்றான், அவன் ஹிந்தியில சொல்றான் தோ காயகே அப்படின்னு. சமீபத்துல நடந்த அம்பானி வீட்டு விழால பில்கேட்ஸே நம்ம தமிழர் செஞ்ச வடைய பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். அம்பானி வீட்டு விருந்துல தென்னிந்திய உணவுகளை தமிழர் ஒருத்தர் தயார் செய்ய அததான் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டு இருந்திருக்காங்களாம். அங்க வேலை செஞ்ச அனுபவத்தை அவரே பகிர்ந்திருக்காரு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். அது அவருக்கு தெரியாது நம்ம என்ன உணவுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆயிடுச்சுன்னு போயிருக்காங்க, அங்க இருந்திருக்காங்க. அந்த வடை எடுத்துன்னு போயிருக்காங்க சூடா இருந்த. இவர் என்னன்னு கேட்டிருக்காங்க, இது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ணியிருக்காரு, அது ஒன்று கொடுத்தோன்னே இன்னொன்று வேணும், ஸோ நைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்து அதை சாப்பிட்டது வந்து அங்கே இருக்கிற பையன் வந்து என்கிட்ட வந்து சொன்னான், ரொம்ப நல்லா இருக்கு பில்கேட்ஸ் ஏ டூ வடாஸ் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்கிறான். அவன் ஹிந்தியில் சொல்கிறான் தோ காயகே அப்படின்னு. இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி அவர்களுடைய இளைய மகன் அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சண்டுக்கும் வர ஜூலை 12 திருமணம் நடக்க இருக்கு. இதுக்கிடையில இந்த திருமணத்துக்கான ப்ரீ வெட்டிங் செரிமனி கடந்த மார்ச் 1, 2, 3 ஆகிய 3 தினங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம் நகர்ல பிரம்மாண்டமா நடந்துச்சு. திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டமே இந்த அளவுக்கு இருந்தா திருமணம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வாய்ப்பிழந்து ஆச்சரியத்துல ஆழ்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2500 உணவு வகைகள் தயார் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதன்படி பல்வேறு பகுதியில இருந்து உணவு கலைஞர்கள் அங்க சமைக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அந்த வகையில தான் தென்னிந்திய உணவுகளை சமைக்கிறதுக்காக நம்ம சென்னையை சேர்ந்த அறுசுவை ஸ்ரீதர் அப்படின்றவரு போயிருந்திருக்காரு. அம்பானி வீட்டுக்கு கடந்த 8 தென்னிந்திய உணவுகளை சமைச்சிட்டு இருக்காராம இவரு. அம்பானி அவர்களுடைய மகன் மற்றும் மகள் திருமணத்துல ஏற்கனவே சமைச்சிருக்காரு. முதன்முறையா அம்பானி அவர்களுடைய சகோதரி மகள் திருமணத்துல அறிமுகமாயிருந்திருக்காராம். அப்போ இவருடைய உணவை அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது ரொம்பவே பிடிச்சு போகவே அதுல இருந்து அம்பானி அவர்களுடைய வீட்டுல தென்னிந்திய உணவு அப்படின்னாவே இவர் தான் வந்து சமைச்சு கொடுப்பாராம். அதன்படிதான் இந்த ப்ரீ வெட்டிங் செரிமனிக்கும் தென்னிந்திய உணவுகளை சமைக்கிறதுக்கு இவரை கூப்பிட்டிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 முன்னாடியே இவருக்கு அழைப்பு வந்திருக்கு. அதன்படி பிப்ரவரி 8 இருந்து 20 ரசவடை, அடை, அவியல் இந்த மாதிரி விதவிதமான தென்னிந்திய உணவுகளை அங்க சமைச்சு கொடுத்திருந்திருக்காராம். 2500 உணவு வகைகள் அங்க பரிமாறப்பட்டிருந்திருக்கு. இதுல 30 வகையான இட்லிகள், 20 வகையான தோசைகளும் பரிமாறப்பட்டதா அவர் சொல்லியிருந்திருக்காராம். அந்த விழாவுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களை சொகுசாவே கவனிச்சிருந்திருக்காங்க. விமானத்திலேயே கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த விழால பில்கேட்ஸ் அவர்களும் கலந்துகிட்டாரு. அப்பதான் அங்க வடை வந்து பரிமாறப்பட்டிருக்கு. அந்த வடையை பார்த்துட்டு பில்கேட்ஸ் என்னன்னு கேட்க ஸ்பைசி டோனர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்களாம். அதுக்கப்புறமா அதை வாங்கி சாப்பிட்ட பில்கேட்ஸ் ஆஹா செம்மையா இருக்கே இன்னொன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டிருந்தாராம். இப்படி அந்த விழாவுடைய அனுபவம் சம்பந்தமா அந்த விழால தென்னிந்திய உணவுகளை சமைச்சு கொடுத்த அறுசுவை ஸ்ரீதர் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு. கடந்த 8 அம்பானி அவர்களுடைய வீட்டுல தென்னிந்திய உணவு அப்படின்னாவே நம்ம தமிழர் சமைச்சு கொடுக்கக்கூடிய இந்த உணவுகள் தானா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.